இன்றைய தேவ வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்குரிய தேவனுடைய வசனம் சங்கீதம் 118:6. சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லி இன்னொரு தீர்மானத்தை சொல்லுகிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்றைக்கு இன்றைய நாளிலே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் என் பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்குள், தேவனுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்குள், இயேசு நமக்குள் இருக்கிறார். 1 யோவான் 4:4 அதுதான் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அந்த இயேசு நமக்குள் இருக்கிறபடியினாலே சங்கீதக்காரன் செய்த தீர்மானத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். என்ன தீர்மானம்? நான் பயப்பட மாட்டேன். ஒரே ஒரு காரணம்தான், அடிப்படை காரணம் ஒண்ணுதான், என் தேவன் எனக்குள் இருக்கிறார், என் இயேசு எனக்குள் இருக்கிறார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் எனக்குள் இருக்கிறார், எனவே நான் இன்றைக்கு பயப்பட மாட்டேன். அடுத்து சொல்றாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பயப்பட மாட்டேன்னு மனுஷன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா மனிதர்கள் மூலமாய் வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், வருத்தங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளிலும் நம்மை பயத்தை கொடுத்து நம்மை வஞ்சிக்கிறது. ஆனால் நாம் ஒரு காரியத்தை சொல்லணும், மனுஷன் என்ன செய்தாலும், என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஒரு சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் இரட்சகர், என் இயேசு எனக்குள் இருக்கிறார். ஆமென். இயேசு இருக்கும் பொழுது பயத்துக்கு அங்கே இடம் இல்லை. இயேசு இருக்கிறான்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. இயேசு இருக்கும் பொழுது பயம் இல்லை. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் ஏன் சொன்ன ஒரு தீர்மானம் சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், இன்றைக்கு நான் பயப்பட மாட்டேன், இன்றைக்கு என் சூழ்நிலை எதுவோ, ஆனால் நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன், நான் பயப்படுவதில்லை, காரணம் இயேசு இருக்கிறார். இதை வாயை திறந்து சொல்லணும். இதை நாம் சொல்லுவதில் தான் இதன் பயனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேய நிருபத்தை எழுதியவர் 13:5-6 அதைத்தான் நமக்காக சொல்லுகிறார். எபிரேய நிருபத்தில் 13:5 கடைசி பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. யார் சொல்லி இருக்கிறார்? தேவன் சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அதை சொல்லிட்டு இந்த எபிரேய நிருபத்தை எழுதியவர் சொல்லுகிறார், அதனாலே நான் தைரியம் கொண்டு. அப்ப வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்கிற அறிவு நமக்குள் வரும் பொழுது, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தை நமக்குள் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது நாம் தைரியம் கொள்ள முடியும், பயம் நீங்கும். தைரியம் கொண்டு இவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு சகாயர். அங்க சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இங்க ஒருபடி மேல, உனக்குள் இருக்கிற கர்த்தர் யார்? உனக்கு உதவி செய்கிறவர், உன் சகாயர். எனவே நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமா? இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமா? மனுஷனால் ஒன்று செய்ய முடியும், ஏன் சாத்தானாலே ஒன்றும் செய்ய முடியாது, காரணம் இயேசு உனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார், அவர் சகாயர், அவர் உதவி செய்கிறவர். எனவே நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.